Anita Krishnamurthy, engkau arpudamana orang ayibalar, manida yang engkau kedai kepetra, orang pokishamaya kerana kira. Thiruvannamalai patri, Anita awalnya mereka tagavalgal, engkau yar time illa. Hariya pada ada Thiruvannamalai nuriya samuga, porula adara, anmiya, arasiyal, varala atrei, mudumiyaga orang nul erde bentu bentu boleh mai terkira. Anita awalnya madai opadi kira. Ane berikum, engkau de malai naira wanakenggal, lili engkau de urai yaitu orang kira. காலையில் நாம் ஜிடி நாயுடுவை பற்றி பேசினோம். இப்போது தமிழ்நாட்டில் 1947, 1948, 1949 உடைய தொடக்கம் வரை முதலமைச்சராக இருந்த 2 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியை செய்த புரட்சியாளர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை பற்றி பேச இருக்கிறோம். அவரை ஓபி ராமசாமி ரெட்டியார் என்று எழுதுவார்கள். ஓ என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கு ஓமந்தூர் என்று அர்த்தம். ஓமந்தூர் என்று சொல்கிற அந்த ஓவுக்கு அடுத்து வருகிற பி பெரிய வளவு என்று ஓமந்தூரில் ஒரு பகுதி. அந்த பெரிய வளவு என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர் பிறந்திருந்த காரணத்தினால் ஓமந்தூர் பெரிய வளவு ராமசாமி ரெட்டியார் என்று அவருக்கு பெயர். ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்கிற போது அவர்களுக்கு முன்னால் வருகிற இன்சியல் எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்சியல் அவருடைய அப்பாவுடையதா அம்மாவுடையதா ஊரினுடையதா என்று தெரிந்து கொண்டால் அவர்களை பற்றி ஒரு முழுமையான விவரத்திற்கு நாம் வரலாம். ஓமந்தூர் திருச்சரவி என்று சொல்லி சோழர்கால கல்வெட்டில இடம்பெற்றிருக்கிற ஊர் தான் அந்த ஓமந்தூர். இங்கே பக்கத்திலே திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி போகிற வழியில இருக்கக்கூடிய ஊர், விவசாயம் செழித்து வழங்குகிற ஊர். இந்த ஓமந்தூர் பகுதிக்கு இந்த ரெட்டியார் சமுதாயம் எல்லாம் எப்போது வந்தது என்று ஒரு தனிப்பட்ட ஆய்வுக்குள் போகிற போது இங்கே நான் வந்ததும் நம்முடைய ஐயா வீரமணி அவர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்து ஓய்விட்டிருக்கிற வீரமணி ஐயா அவர்கள், ரெட்டியார் சமுதாயத்தில் ஏலத்தாழ 242 பிரிவுகள் இருந்தன என்று சொன்னார். அதிலே பண்டாரெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த வேளாண்மை செய்யக்கூடியவர்கள், உழவர்கள், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்முடைய ஓமந்தூரார் என்று நமக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. ஓமந்தூரார் பிறந்ததற்கு பின்பு அந்த ஊர் ஒரு செழிப்பான ஊராக மாறியது. ஓமந்தூரார் பள்ளியிலே படிக்கிற போது திண்டிவனத்திலே படித்தார். வேலூரிலே இருக்கிற சிஎம்சி மருத்துவமனையை உருவாக்கியவர் தான் திண்டிவனத்தில் ஒரு பள்ளிக்கூடம் வைத்திருந்தார். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர் ஓமந்தூரார். ஓமந்தூராரோடு படித்த 2 பர்சனாலிட்டிஸ்லே ஒருவர் இறந்து போன சந்திரசேகர ஜெயேந்திர சாமிகள். இப்ப இருக்கிற சாமியார் இருக்கார் இல்லைங்களா, இப்ப 2 சாமியார் இருக்காங்க காஞ்சிபுரத்துல. அந்த சாமியாருக்கு மேல ஒரு சாமியார் சந்திரசேகர ஜெயேந்திரர் என்று அவருக்கு பெயர். ஓமந்தூராரை விட 7 வயதில் மூத்த சாவிநாத ஐயர் என்று சொல்லக்கூடியவர் ஓமந்தூராருடைய பள்ளித்தோழர். இன்னொரு பள்ளித்தோழர் சை அகமது கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர், பிற்காலத்தில் அலிகார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர், சென்னையில இருக்கக்கூடிய எஸ்ஐடி பெண்கள் தொழில்நுட்ப கல்லூரியை உருவாக்கிய சையத் அகமது கான் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் தான் அவருடைய பெஞ்சில் பக்கத்தில் உட்கார்ந்தவர்கள். பிற்காலத்தில் அவர் ஒரு பக்கம் போகிறார். இந்த சாமியார் பிற்காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்தினுடைய தலைமை பீடாதிபதியாக ஆகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், சனாதனம் வர்ணாசிரமம் என்கிற அந்த 2 சம்பிரதாயங்களுக்குள் நம்முடைய ஓமந்தூரார் வந்துவிட வேண்டும் என்று அவர் ஒரு காலத்தில் நினைக்கிறார். ஆனால் அப்படி வராத நம்முடைய ஓமந்தூரார் ஆட்சி காலத்தில் இருந்தபோது திண்டிவனத்திலே குலசேகரதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதி திராவிடர் அந்த ஊரினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார். நம்முடைய ஓமந்தூராருடைய கட்டுப்பாட்டில் இருந்தவைதான் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம் மற்றும் கர்நாடகம். கர்நாடகத்தினுடைய பல பகுதிகள், அந்த பல பகுதிகளுக்கான முதல்வர் நம்முடைய ஓமந்தூரார். கேரளத்திலே இருக்கக்கூடிய மலபார் சமஸ்தானம், கொச்சின் சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானத்திலே திருவாங்கூர் சமஸ்தானம் மாத்திரம் திவான்களுடைய கையில் இருந்தது. அந்த காலத்தில் திவானாக இருந்தவர் தான் பக்கத்திலே இருக்கிற சேத்துப்பட்டு சிபி ராமசாமியர். அதற்கு அடுத்தபடியாக எர்ணாகுளத்திலே இருக்கக்கூடிய கொச்சி திவானாக இருந்தவர் கோயம்புத்தூரை சேர்ந்த ஆர்கே சண்முகம் செட்டியார். இந்த 2 திவான்கள் இல்லாத பகுதியாக இருந்த பாலக்காடு, திருச்சூர் வரை இருக்கிற ஊர்களுக்கு நம்முடைய ஓமந்தூரார் முதலமைச்சராக இருந்தார். அங்கிருந்து நீங்கள் ஒரு வழி போட்டு கொண்டு போனால் கோயம்புத்தூரிலிருந்து பாலக்காடு, திருச்சூர், கள்ளிக்கோட்டை, மங்களூர் என்று வருகிற ஊர் வரை மலப்புரம் தாண்டி
அங்கிருந்து காசர்கோடு சென்று காசர்கோடிலிருந்து மங்களூர் வரை இருக்கக்கூடிய அந்த தென் கன்னட பகுதிகளுக்கும் நம்முடைய ஓமந்தூரார் தான் முதல்வராக இருந்தார். இங்கே ஆந்திரத்தை எடுத்துக்கொண்டால் கிழக்கு கோதாவரி, வடக்கு கோதாவரி, விசாகப்பட்டினம் அதுவரை இருக்கிற பகுதிகளுக்கும் நம்முடைய ஓமந்தூரார் தான் முதலமைச்சராக இருந்தார். நீங்கள் படிக்கிற காலத்தில் கொடை ஜில்லாக்கள் என்று கடப்பா, கர்னூல், அனந்தபூர், பெல்லாரி என்று படித்திருப்பீர்கள். அந்த ஊர்களுக்கான முதலமைச்சராகவும் நம்முடைய ஓமந்தூரார் தான் இருந்தார். இப்படி ஒரு சுற்றாடலில் இருந்த ஓமந்தூரார் தான் திருப்பதி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆலயத்திலே தேவஸ்தான பொறுப்புகளை நியமிக்கிறவராகவும் இருந்தார். திருப்பதியும் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. சரி, ஒரு காலத்தில் திருப்பதி என்னவாக இருந்தது என்று நீங்கள் தொல்காப்பியத்தை புரட்டி பார்த்தால், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று பணம்பாரனார் சொல்லுவார். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பணம்பாரனார், அதற்கு பின்பு தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய சிவஞான முனிவர் சொல்லுகிறார், அந்த திருப்பதியிலே இருக்கக்கூடிய வேங்கடவன் சிலை என்பது அது முருகனுடைய சிலை என்று ஏறத்தாழ 3000 வருடங்களுக்கு முன்பு எழுதிய ஒரு புத்தகத்தில் சொல்லுகிறார். சரி, இது இப்படித்தானா இருந்தது என்று பார்க்கிற போது நீங்கள் சிலப்பதிகாரத்தை புரட்டி பார்த்தால், சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் கோவலனும் சோழ நாட்டிலிருந்து மதுரையை நோக்கி செல்கிற போது இடையிலே கவுந்தி அடிகள் துணைக்கு வருகிறார். கவுந்தி அடிகள் துணைக்கு வருகிற போது ஒரு அந்தணன் இந்த மூவரையும் நிறுத்தி, தமிழ்நாட்டுடைய எல்லை என்பது அங்கே வடவேங்கடம் வரை இருக்கிறது, அது ஏற்கனவே முருகனுடைய ஒரு கோயிலாக இருந்தது, இப்போது திருமால் கோயிலாக மாறிவிட்டது என்று சொல்கிற ஒரு அந்தணன் சொல்லுகிறான், திருமாலுடைய கிடந்த உருவம், நின்ற உருவம், கீழே படுத்து கொண்டிருந்த உருவம் என்று 3 உருவங்களை சொல்லி, அந்த உருவங்களோடு தான் அங்கே திருப்பதியிலே இருக்கக்கூடிய வேங்கடவன் இருக்கின்றான். அந்த வேங்கடவன் இருக்கக்கூடிய பகுதி குறிஞ்சிமலை பகுதி. அந்த குறிஞ்சிமலை கடவுள் என்பவன் முருகன். எனவே அது முருகன்தான் என்பதை சிலப்பதிகார காப்பிய வழியாக ஒரு கருத்தை சொல்கிறான். ஆக தொல்காப்பியத்திலே பணம்பாரனார் சொல்லுகிற உரை, அதற்கு பின்பு சிவஞான முனிவர் சொல்லுகிற உரை, அதற்கு பின்பு இந்த கவிந்தியடிகள் மூலமாக ஒரு அந்தணன் சொல்கிற உரை, இவைகளையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற போது அந்த வேங்கடவன் என்று சொல்லக்கூடிய திருமால் ஒரு காலத்திலே முருகனாகத்தான் இருந்தார் என்று இலக்கியங்கள் எல்லாம் சொன்னதை மனதில் ஏற்றுக்கொள்ளுகிற ஓமந்தூரார் ஆட்சிக்கு வந்ததும் ஒரு புரட்சியை செய்கிறார். அதுவரை திருப்பதி தேவஸ்தானத்துக்குள், திருப்பதி கோயிலுக்குள் ஆதி திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே சென்று வணங்க முடியாது. ஓமந்தூரார் ஆட்சி காலம் வரை ஓமந்தூரார் ஒரு புரட்சியை செய்கிறார். தாழ்த்தப்பட்டவர்களும் ஆதி திராவிடர்களும் அந்த கோயிலுக்குள் சென்று வழிபாடு செய்வது மாத்திரமல்ல, அந்த கோயிலுக்கான தர்மகர்த்தாவாக, அந்த கோயிலை நிர்வகிக்கிறவராக திண்டிவனத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குலசேகரதாஸ் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிடனை நியமிக்கிறார். அப்போதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற சனாதனவாதிகள் எல்லாம் மிகுந்த துயரத்துக்கு ஆளாகி, இந்த மனிதனை விட்டால் தாழ்த்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து எல்லா இடத்திலும் நிரப்பி விடுவார் என்று பயந்து போகிறார். அப்படி ஒரு ஆளுமையாக பிற்காலத்தில் தெரிந்த நம்முடைய ஓமந்தூரார் தான். நீங்கள் வரலாற்றிலே படிக்கிற போது படிப்பீர்கள், மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் வைத்தியநாத ஐயர் தான் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு உள்ளே போனார் என்று படிப்பீர்கள். ஆனால் வரலாற்றில் எழுதப்படாத ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், வைத்தியநாத ஐயர் தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் மீனாட்சி கோயிலுக்கு ஆலய பிரவேசம் செய்வதற்காக அழைத்து கொண்டு போன போது அந்த மீனாட்சியம்மன் கோயிலுடைய நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் ஓபி நாயுடு என்று சொல்லக்கூடிய ஒருவர், நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர்தான் கோயிலுடைய நிர்வாக அதிகாரி. அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், வாருங்கள், கதவை திறந்து விடுகிறேன். அது வைத்தியநாதர் வந்தாலும் சரி, விருதுநகரை சேர்ந்த சண்முகம் நாடார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் உள்ளே விடுகிறேன் என்று கோயிலை திறந்து விட்டவர் ஓபி நாயுடு. ஆனால் சரித்திரத்தில் எழுதி கொடுத்த நம்முடைய நண்பர்கள் வைத்தியநாத ஐயர் தான் ஆலய பிரவேசத்திற்கு முன்னோடி என்று தவறாக எழுதி கொடுத்தார். இந்த விருதுநகர் சண்முகம் நாடாரை மறந்து விட்டார்கள், ஓபி நாயுடுவை மறந்து விட்டார்கள். வைத்தியநாத ஐயரோடு சேர்ந்து கோயிலுக்குள் போகிற அந்த சண்முக நாடார் என்று சொல்லக்கூடிய நாடார் சமுதாயத்தினர் 1937 வருடம் வரை மதுரையிலே இருக்கிற கோயிலுக்குள் நாடார் சமுதாயமும் நுழைய முடியாது என்று சட்டம் வைத்திருந்தார்கள். இதை பார்த்த ஓமந்தூரார், மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் மாத்திரமா ஆதி திராவிடர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் நுழைய முடியாது, ராமேஸ்வரத்திலும் நுழைய முடியாமல் தானே இருந்தது, எனவே ராமேஸ்வரத்திற்கு அனைவரையும் அழைத்து சென்று ஆலய பிரவேசம் செய்கிறேன் என்று சொல்லி ராமேஸ்வரத்திற்குள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றவர் ஓமந்தூர் ராமசாமி.
அவருடைய ஊர் இங்க இருக்கு திண்டிவனம் பக்கத்துல. ஆனா ராமேஸ்வரத்துக்கு எல்லா மக்களையும் கூட்டிட்டு போய் அந்த கோயிலுக்குள்ளாரையும் ஆலய பிரவேசம் செய்கிறவராக நமக்கு தெரிகிறார். சரி, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நாடார்களும் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களும் நுழைந்து விட்டார்களே என்று கோபப்பட்ட ஆறுபாதி வெங்கடேசம் ஐயர் என்று சொல்லக்கூடியவர் இங்கே இருந்து மீனாட்சி அம்மை கிளம்பி என்னுடைய பங்களாவுக்கு வந்து விட்டார் என்று சொல்லி தண்டோரா அடித்தார். ஆறுபாதி வெங்கடேச ஐயர் என்று அவருக்கு பேர். அவர் சொன்னார், இவர்களெல்லாம் உள்ளே நுழைந்ததால் மீனாட்சி தீட்டுப்பட்டு விட்டார். மீனாட்சி தீட்டுப்பட்ட காரணத்தினால் மீனாட்சி கோபித்துக் கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டாள். எனவே அனைவரும் இங்கே வந்து கும்பிடுங்கள் என்று சொன்ன 1939 1945 வரை ஏறத்தாழ 6 வருட காலம், 2ஆம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம், அந்த நேரத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு யாருமே செல்லவில்லை. அனைவரும் இந்த ஆறுபாதி ஐயருடைய வீட்டிலே சென்று மீனாட்சியை கும்பிட்டார்கள். அவர் அங்கே ஒரு சிலை வைத்தார். மதுரையிலே இருக்கிற மீனாட்சி அம்மனுக்கு ஒரு குடம் தண்ணீரை ஊற்றி கழுவி விட்டு அந்த குடத்தில் இன்னொரு குடம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு நேராக தன்னுடைய பங்களாவுக்கு சென்று அங்கே ஒரு சிலையை நிறுவி, மீனாட்சி அம்மை மதுரை கோயிலிலே இல்லை, என்னுடைய வீட்டுக்குள் வந்து விட்டாள் என்று சொல்ல, அதை எதிர்த்து மீனாட்சி அம்மை உன்னுடைய வீட்டுக்குள் வரவில்லை, அவள் மீனாட்சி கோயிலிலே தான் இருக்கிறாள் என்று பெரிய பிரச்சனையை முன்னின்று உருவாக்கி மீண்டும் அனைத்து மக்களும் மீனாட்சி கோயிலுக்கு செல்வதற்கான வழிவகை செய்தவர் நம்முடைய ஓமந்தூர் ரெட்டியார். அப்போது அவ்வளவு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் மீட்டெடுத்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் கோயில்களுக்குள் சென்று வணங்குவதற்கான வாய்ப்பை நல்கியவர்தான் நம்முடைய ஓமந்தூரார். ஓமந்தூராருக்கு மனைவி இருந்தார்கள், மகன் இருந்தான், அப்பா இருந்தார். சித்தப்பா சின்னசாமி ரெட்டியார் தான் படிக்க வைத்து அவரை மேலே கொண்டு வருகிறார். அம்மாவும் குறுகிய காலத்தில் இறந்து போகிறார்கள். மனைவி திருமணம் செய்த கொஞ்ச காலத்தில் இறந்து போகிறார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுத்து விடுகிறார்கள், ஒரு பெண்ணை பெற்று தருகிறார்கள், பெண் அகாலமாக இறந்து போகிறார். பையன் மாத்திரம் இருக்கிறான். பையனுக்கு பெயர் சுந்தரம் என்று பெயர் வைக்கிறார். ஏன் சுந்தரம் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, நாயன்மார்களிலே எனக்கு மிகவும் பிடித்தவன் சுந்தரர், எனவே என்னுடைய பையனுக்கு நான் சுந்தரம் என்று பெயர் வைக்கிறேன் என்கிறார். மனைவி இறந்து போக, அம்மாவும் இறந்து போக, அப்பாவும் இறந்து போக, தனிமையான ரெட்டியார் தன்னுடைய மகனோடு சேர்ந்து கந்தாசிரமம் என்று சொல்லி ஒரு ஆசிரமத்தை திண்டிவனத்துக்கு பக்கத்தில் அமைத்துக் கொண்டு அங்கே மகனோடு வாழ்கிறார். அப்போது மகன் சொல்லுகிறார், என்னை எங்காவது கொண்டு போய் படிக்க வைங்கப்பா, நான் இங்கிருந்து என்ன பண்றதுன்னு கேட்கிறான். அந்த கட்டத்தில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற சேரன் மகாதேவியில் வாதேஸ்வரர் குருகுலம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பையனை கொண்டு போய் அங்கே சேர்த்த வேண்டும் என்று நம்முடைய ரெட்டியார் நினைக்கிறார். குருகுலம் தாவேசையர் இங்கே வைத்த அதே காலத்தில் பாட்னாவில் குருகுலம் வைக்கிறார்கள். காந்தியினுடைய சபர்மதி ஆசிரமத்தில் குருகுலம் வைக்கிறார்கள். பீகாரிலே ராஜேந்திர பிரசாத் ஒரு குருகுலம் வைக்கிறார். இந்த குருகுலத்திற்கெல்லாம் தென்னிந்தியாவிலே இருந்து யாரும் படிக்க செல்லவில்லை. அந்த தாண்டன் நேரு இருவரும் அமைத்த குருகுலத்தில் படிப்பதற்காக சென்றவர்தான் பிற்காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக அறியப்பட்ட பி ராமமூர்த்தி. சிறுவனாக இங்கிருந்து அங்கே போகிறார். அப்போது அவரிடத்திலே சொல்கிறார்கள், ஒரு ஐயர் ஒருவர் சேரன் மாதேவியிலே குருகுலம் அமைத்திருக்கிறார், அதை விட்டு விட்டு நீ என்னடா அகமதாபாத் செல்லுகிறாய் என்று கேட்டபோது, இல்லை வடக்கே சென்றால்தான் எனக்கு அறிவு வரும் என்று அந்த மார்க்சிய சித்தாந்தவாதி அங்கே போகிறார். போய்விட்டு அவர் திரும்பி வருகிறார். திரும்பி வந்ததற்கு பின்பு சென்னையிலே இருக்கிற திருவண்ணிக்கேணி கடற்கரையில் காந்தியினுடைய பேச்சை வாவூசி மொழிபெயர்க்க, அந்த வாவூசியினுடைய பேச்சை கேட்டு எனக்கு சுதந்திர உணர்ச்சி வந்தது என்று தன்னுடைய 12வது வயதில் தன்னுடைய சுதந்திர உணர்ச்சியை பற்றி பி ராமமூர்த்தி ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடுகிறவர் இந்த வாவேசையர் நடத்தி கொண்டிருக்கிற இந்த குருகுலத்திற்கு போக மாட்டேன் என்று இவர் சொல்ல, 1923வது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி செட்டியார் ஒருவரை அழைத்து கொண்டு நம்முடைய ரெட்டியார் அங்கே போகிறார். சேரன் மகாதேவிக்கு போகிறார். சேரன் மகாதேவியில் இன்று காலை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களும் ஒரு செட்டியார் அவர்களும் திண்டிவனத்திலிருந்து புறப்பட்டு என்னுடைய குருகுலத்துக்கு வந்து நன்றாக சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்ததற்கு பின்பு நான் கேட்டேன், என்னுடைய குருகுலத்துக்கு ஏதாவது ஒரு பையனை அனுப்புங்கள் என்று கேட்க, நம்முடைய ரெட்டியார் அவருடைய மகன் சுந்தரத்தை என்னுடைய குருகுலத்திலே அடிப்பி படிக்க வைப்பதாக உறுதி கொடுத்தார் என்று வாதேஸ்வரர் தன்னுடைய டைரி குறிப்பிலே சொல்கிறார். அதற்கு பின்பு இங்கே வந்தவர் 1923வது வருடத்தில் அந்த சுந்தரத்தை அங்கே அனுப்புகிறார்.
சுந்தரம் போய் அங்கே படிக்கிறான். ரெட்டியாருடைய மகன் சுந்தரம் அங்கே போய் படிக்கிறான். படிக்கிற போது தான் தெரிகிறது அங்கே பிராமணர்களுக்கு தனித்தட்டு அவர்கள் சாப்பிடுவதற்கு, பிராமணர் அல்லாதவர்களுக்கெல்லாம் தனித்தட்டு. பிராமணர்கள் சாப்பிடும் போது அவர்களுக்கு பருப்பு நெய் எல்லாம் ஊற்றி நல்லா சமைச்சு கொடுக்குறான். இப்போ நாமெல்லாம் மட்டன் சாப்பிடுவோம், கோழி சாப்பிடுவோம், ஆடு சாப்பிடுவோம், மாடு சாப்பிடுவோம், எல்லா மிருகங்களையும் சாப்பிடுவோம். இந்த மிருகங்களிலெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய பவர், மிகப்பெரிய சக்தி பசுவனுடைய நெய்க்கு இருக்கிறது. எனவே தான் நெய்யை அவர்கள் விரும்பி சாப்பிடுவார். நம்மை விட மிக அதிகமான சக்தி அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை சைவம் என்று சொன்னால் கூட அவர்கள் அதைத்தான் சாப்பிடுவார்கள். நீங்கள் ரிக்வேதத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் குதிரைகளுடைய மாமிசங்களை சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் தான் நம்முடைய பிராமண சகோதரர்கள். அந்த குதிரைகளை அறுத்து அதை சமைத்து சாப்பிடுவதற்கு முன்பு அந்த குதிரைகளுடைய தோள்களிலெல்லாம் உப்பை தடவி தடவி அடுக்கி வைத்திருக்கிற போது அந்த அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற தோலில் இருந்து அந்த உப்பு நீர் கசிந்தோடுவது அங்கே இருக்கிற சரையு நதியை விட பெரியதாக இருந்தது என்று ரிக்வேதத்தில் எழுதுவார்கள். அந்த அளவுக்கு அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதற்கு பின்னால் அவர்கள் மாறி சைவ உணவு பச்சினிகளாக வருகிறார்கள். அதை சுந்தரம் சொல்லுகிறார், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் அருமையான உணவு கொடுத்துட்டு எங்களுக்கு சாப்பிடவே முடியாத உணவையெல்லாம் இந்த ஐயர் கொடுக்குறாரு, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி போட்டு 6 மாதம் கழித்து திண்டிவனத்தில் இருக்கிற அப்பாவை வந்து சந்திச்ச சுந்தரம் சொல்லுகிறார். உடனே ரெட்டியார் சொல்லுகிறார், அந்த வாவேசையருடைய குருகலத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை எந்த விதமான ஒளிவு மறைவுமின்றி அனைத்தையும் நீ பெரியாரிடத்தில் கொண்டு போய் உன்னை உட்கார வைக்கிறேன், நீ சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். உடனே பெரியார் இடத்திலே என்னை கூட்டிக் கொண்டு போங்கள், அங்கே நடக்கிற அனைத்து சம்பவங்களையும் நான் பெரியார் இடத்திலே சொல்லுகிறேன் என்று சுந்தரம் சொல்ல, ரெட்டியார் அவர்கள் சுந்தரத்தை அணைத்து கொண்டு பெரியார் இடத்திலே கொண்டு போய் உட்கார் வைக்கிறார். பெரியார் அப்போதுதான் தெரிகிறது, பெரியாருக்கு அங்கே வந்து பிராமணர்களுக்கு தனித்தட்டு சாப்பாடு, மற்றவர்களுக்கு தனித்தட்டு சாப்பாடு, மற்றவர்களையெல்லாம் வாவேசையருடைய குருகுலம் இழிவாக நடத்துகிறது என்ற செய்தியை ரெட்டியாருடைய மகன் சுந்தரத்தின் மூலம்தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று குடியரசு பத்திரிகையில் அவர் எழுதுகிறார். அதற்கு பின்புதான் 1925 இவர்கள் 1923 தை மாதம் போய் பார்க்குறாங்க. தை மாதம் பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னால் பங்குனி மாதம் அனுப்பிடுறாங்க. அந்த 23 முடியுது, 24 ஒரு வருஷம், 25வது வருடத்தில் பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகுவதற்கு முன்பு அந்த குருகுலத்திற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் 5000 ரூபாய் பணத்தை நன்கொடையாக கொடுக்கிறார். அந்த 5000 நன்கொடையை பெற்றுக்கொண்ட வாவேசு ஐயர் பிற்காலத்தில் அந்த நிதி எனக்கு போதாது, இன்னும் 5000 வேண்டும் என்று கேட்கிறார். வேண்டும் என்று கேட்கிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளராக இருந்த ஒரு பிராமண நண்பர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு செக்கில் கையெழுத்து போட்டு பெரியாருக்கு தெரியாமல் 5000 அவர் கொடுக்க 10000 ரூபாய் அவர் வாங்கிக்கிறார். யாரு? வாவேசையர் வாங்கிக்கிறார். இந்த சம்பவங்கள் நடந்து முடிந்த பின்பு சுந்தரம் சொல்லுகிறான், நான் மீண்டும் வாவேசையருடைய குருகுலத்திலே சென்று படிப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, என்னை வேறு எங்காவது கொண்டு போய் சேர்த்துங்கள் என்று சொல்லுகிறான். சரி பொறு, உன்னை வேறொரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துகிறேன் என்று அவர் முடிவெடுத்திருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. வாவேசையருடைய குருகுலத்தை பற்றி, அந்த குருகுலம் உச்சகட்டமாக இருக்கிற போது அந்த குருகுலத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று முடிவெடுக்கிற போதுதான் திருவண்ணாமலையில் வாழ்ந்த காவியகண்ட சாஸ்திரி சரித்திரத்திலே உள்ளே நுழைகிறார். காவியகண்ட சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய பிராமணர், ஆந்திராவினுடைய காலகஸ்தியை சேர்ந்தவர், நாசிக் பூனா என்றெல்லாம் சுற்றி அலைந்தவர், திருமணம் செய்து கொண்டவர், அவருக்கு ரமணரின் மேல் ஒரு பிரியம் ஏற்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்து ரமணரோடு சேர்ந்து கொள்கிறார். ரமணரோடு சேர்ந்து கொண்ட காவியகண்ட சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணரை அழைத்து, நீங்கள் தேவகோட்டையை சேர்ந்த சண்முகம் செட்டியார் உள்ளிட்ட 2 பேரும் போய் அங்கே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வாருங்கள் என்று குருகுலத்துக்கு திருவண்ணாமலையிலிருந்து காவியகண்ட சாஸ்திரியை அனுப்புகிறார். இவர் இங்கிருந்து கிளம்பி போகிறார். கிளம்பி போனதற்கு பின்பு தேவகோட்டையை சேர்ந்த சண்முகம் செட்டியார் அங்கிருந்து வருகிறார். அந்த தேவகோட்டையை சேர்ந்த சண்முகம் செட்டியாரோடு இன்னொரு நாட்டுக்கோட்டை செட்டியார் மலேசியாவிலே இருக்கிறார். நீ இப்படி ஒரு குருகுலம் அமைத்திருக்கிறாய், எனக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. இதுவரை நான் ரயிலில் பயணம் போகிற போதெல்லாம் முதல் வகுப்பில் பயணம் செய்வேன், இனிமேல் நான் மலேசியாவில் ரயிலில் முதல் வகுப்பில் பயணம் செய்ய மாட்டேன், எனக்கு தேவைப்படுகிற போதெல்லாம் மகிழுந்தில் அதாவது கார்ல பிரயாணம் போவேன், இனிமேல் கார்ல எல்லாம் பிரயாணம் போக மாட்டேன், அந்த காசையெல்லாம் மிச்சப்படுத்தி உனக்கு நான் பணமா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுறார். மலேசியாவிலிருந்து அந்த செட்டியார் ஒரு லெட்டர் போடுறார். இதையெல்லாம் பார்த்ததற்கு பின்பு இந்த காவியகண்ட சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையிலிருந்து சேர்ந்த அந்த பிராமணன் சொல்லுகிறார், அவர் ஆந்திராக்காரர், அவர் சொல்றார், சமாதானமா போங்கப்பா,
இந்த குருகுலத்தில் சமையல் செய்கிறதுதான பிரச்சனை. அப்போ ஒன்று செய்யலாம், ஆதி திராவிடன் ஒருவனை, தாழ்த்தப்பட்ட ஒருவனை சமையல்காரனாக நியமிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே தீர்ந்து போயிரும்னு அவர் ஒரு இது எழுதி கொடுக்குறார். இதை பார்த்தோன்னே வாவே செய்யற கோபம் வந்து பிரச்சனையை காந்தி கிட்ட கொண்டு வரார். காந்தி பார்க்கிறார் இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு அந்த குருகுலத்தை நிர்வாகம் செய்வதற்கு வேறொருவரை நியமிக்கலாம் என்று முடிவெடுத்த நம்முடைய காந்தி. அதற்கடுத்து வாவேசு ஐயர் என்று சொல்லக்கூடிய சனாதனியை விட மிக மோசமான சனாதனியாக இருந்த திருச்சியை சேர்ந்த டிஎஸ்எஸ் ராஜன் ஐயர் கிட்டத்துல அந்த குருகுலத்தை கொண்டு கொடுத்துறாங்க. அப்போ அந்த குருகுலம் என்பது முழுக்க முழுக்க பிராமணம் சார்ந்தது என்பதை இவர்களே நிரூபித்து விட்டார்கள் என்பதை அறிந்த ரெட்டியார் அவர்கள் தன்னுடைய பையனை பெங்களூர்ல ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுறதுன்னு முடிவெடுக்கிறார். பெங்களூர்ல ஒரு பிரம்மச்சாரி ஒரு குருகுலம் மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கார். அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டுட்டு போய் இவரை கொண்டு போய் சேர்த்துறதுன்னு முடிவெடுத்து அங்கே கொண்டு போய் சேர்த்த கெங்கேரி என்ற பகுதியில், பெங்களூர்ல கெங்கேரி என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில் ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர் ஒரு பிரம்மச்சாரி. அவரிடத்திலே கொண்டு போய் பையனை சேர்த்த அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிற போது அந்த சுந்தரம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெட்டியாருடைய மகன் காய்ச்சல் கண்டு திடீர் என்று இறந்து போகிறான். இறந்து போன அந்த மகன் இறந்து போய்விட்டான் என்று தகவலை ரெட்டியாரிடத்திலே சொல்ல அந்த ரெட்டியாருக்கு அந்த தகவல் வந்து சேர காலதாமதமாகிறது. அந்த கட்டத்தில் அந்த குருகுலத்திலே இருந்த ஆதிநாராயணன் என்று சொல்லக்கூடியவரும் எம் எஸ் சுப்புலட்சுமியினுடைய கணவன் சதாசிவம் அப்போ பெங்களூரில் காதி விஸ்தாராலயத்தில் வேலை செஞ்சிட்ருக்கார். எம் எஸ் சுப்புலட்சுமி என்று சொல்லக்கூடிய பாடகி, கர்நாடக இசைப்பாடகியினுடைய கணவன் கல்கி சதாசிவம் ஐயர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் ரெட்டியார் வரும் வரை இந்த பிணத்தை நாம் வைத்திருக்க முடியாது என்று சொல்லி சுந்தரத்தை பெங்களூரில் ஒரு இடத்தில் கொண்டு போய் அடக்கம் செய்துவிட, அடக்கம் செய்துவிட்டு திரும்பவும் ரெட்டியார் இடத்திற்கு தகவல் கொடுக்க ரெட்டியார் இங்கிருந்து அங்கே செல்ல முடியாத சூழல் ஏற்பட ஓமந்தூராருடைய தம்பி நாராயண ரெட்டியார் இங்கிருந்து அங்கே கிளம்பி போய் மூன்றாவது நாள் சுந்தரத்தினுடைய அந்த இடத்திற்கு பால் நெய் ஊற்றி தன்னுடைய அந்த சடங்கை முடிக்கிறார்கள். அதோடு சுந்தரத்தினுடைய வரலாறு முடிந்து விடுகிறது. இப்போது பாருங்கள், ரெட்டியாருடைய மனைவி இல்லை, ரெட்டியாருக்கு அப்பா இல்லை, ரெட்டியாருக்கு அம்மா இல்லை, ரெட்டியாருக்கு மனைவி இல்லை, ரெட்டியாருக்கு பையனும் இல்லை. இந்த கட்டத்தில் தான் இனிமேல் நாம் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் சரி வராது என்று முழுமையாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவது என்ற முடிவுக்கு அப்போதுதான் வருகிறார். தனி மனிதனாக இருக்கிறேன், தனி மனிதனாக இருக்கிற போது முழுமையாக நாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டால் மாத்திரமே இந்தியாவிற்கு அந்த சுதந்திரத்தை நாம் எய்த முடியும் என்று நினைத்த நம்முடைய ரெட்டியார் அவர்கள் முழுமையாக காங்கிரஸ் கட்சிக்கு வருகிறார். அந்த கட்டத்தில் சத்தியமூர்த்தி ஐயருக்கும் நம்முடைய ரெட்டியாருக்கும் காங்கிரஸ் கட்சியிலே தலைவர் பதவியிலே தேர்தல் வருகிற போது சத்தியமூர்த்தி ஐயரை தோற்கடிக்கிற மனிதனாக ரெட்டியார் காங்கிரஸிலே அறிமுகமாகிறார். சத்தியமூர்த்தி ஐயரை யாராலும் தோற்கடிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு மனிதன் தீரர் சத்தியமூர்த்தி ஐயர் என்று நீங்கள் வரலாற்றில் படித்திருப்பீர்கள். ஐயருக்கும் ஐயங்காருக்கும் அப்போது பிரச்சனை இருந்தது. ராஜகோபாலாச்சாரியார் ஐயங்கார், இவர் ஐயர். இவர்கள் இருவருக்கும் இருந்த பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சியில் வெவ்வேறு விதமாக வடிவம் எடுத்து வந்தன. இருந்தாலும் கூட சத்தியமூர்த்தி ஐயரை தோற்கடித்து காங்கிரஸில் உச்சகட்டத்துக்கு வருகிறார். அந்த கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியிலே தேர்தல் வருகிறது. பட்டாபி சீதாராம் ஐயர் என்று சொல்லக்கூடியவரை நம்முடைய காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் உதவிக்கு நியமிக்கிறார். அவரை எதிர்த்து நிற்கிறவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் பட்டாபி சீதாராமையருக்கும் தேர்தல் நடக்கிற போது தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான காங்கிரஸ் பிரதிநிதிகள் வாக்களிப்பதற்காக செல்லுகிறார்கள். நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், இந்திய சரித்திரத்திலேயே ரெட்டியாரோடு சென்ற ஏராளமான காங்கிரஸ்காரர்கள் நேதாஜிக்கு 203 வாக்குகள் அளிக்கிறார்கள். ஆனால் காந்தி நிறுத்தி வெறும் 18 பேர் தான் வாக்களி